ஜோமம்மா சமையல் நாம இப்ப ஜோமம்மா சமையல்ல இன்னைக்கு நாம என்ன சமைக்க போறோம்னு பார்த்தா வறுத்த அரைச்ச வறுத்த மீன் நம்ம செய்ய போறோம் மசாலா எல்லாம் வறுத்திட்டு அரைச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம மசாலா மீன்ல அப்ளை பண்ணிட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போறோம் பாருங்க அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு நம்ம பாப்போம் மீன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கு இது வந்து புள்ளிக்கனவா இது வந்து காளா காளா மீன் வெள்ள காளா மீன்னு சொல்வாங்கலக்க கிளங்கா மீன் இது கிளங்கா மீன் இது எடுத்துருக்கு இது ஒரு 1/4 கிலோ மீன் கிட்ட இருக்குது அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தறலாம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இது வந்து வறுக்கற வேண்டிய மசாலா சோம்பு பூண்டு ரெண்டு ஈர்க்கு கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு புளி இதெல்லாத்தையும் நம்ம வறுத்திட்டு நைஸா ஃபைனா அரைச்சிட்டு அதோட இதையும் போட்டு அரைச்சிட்டு நம்ம இதோட உப்பு போட்டு மசாலா தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க போறோம் வாங்க போய் எப்படி செய்வோம் பார்க்கலாம் வாங்க நம்ம வறுத்த அரைச்சா வறுத்த மீனை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு முதல்ல மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டுருக்கேன் மசாலா வறுத்து எடுக்கிறதுக்கு முதல்ல நம்ம அதில் சேர்க்க வேண்டியது புளி சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டுடணும் சும்மா ஒரு ஒரு கோலி குண்டு அளவுக்கு புளி புளியை நல்லா வறுத்துடணும் எண்ணெயில் புளியை நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு அந்த ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்குங்க ரெண்டாவதா பூண்டு பூண்டு நல்லா வதங்கணும் இந்த எண்ணெயோட தான் அரைக்கணும் அந்த எண்ணெயோட அரைச்சு இதுக்கு மசாலா போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் மூணாவதா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மசாலா போட்டு மீன் பொரிச்சோம்னா வாசனை அப்படியே நம்ம வீடு ஃபுல்லாக இருக்குங்க பக்கத்து பக்கத்து வீட்டிலலாம் கேட்பாங்க உங்கள் வீட்டில் இன்றைக்கி மீன் வருவலான்னு அந்த அளவுக்கு இருக்கும் வாசனை அடுத்ததாக சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா தெவந்துருச்சு இதை நல்லா ஆற வச்சுட்டு சின்ன கப்பில் போட்டு நம்ம நல்லா ஃபைனாக நைஸாக அரைக்கணுங்க அரைக்கும் போது மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு இது ரெண்டு மூணையும் போட்டு நம்ம ஃபுல்லாக அரைச்சிட்டு அந்த மசாலா மீனில் போட்டு நம்ம வந்து திரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் அவ்வளோதாங்க வாங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு நம்ம வறுத்து அரைச்சா வறுத்து மீன் செய்ய போகிறோம் இல்லையா அதுக்குள்ளே மசாலா ஆறிடுச்சு நம்ம சின்ன கப்பில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் வாங்க இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அதில் மசாலா வச்சிருக்கிறோம் வறுத்த மசாலா அரைச்சிருக்கணும் இன்னும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்க்கலை இது கொஞ்சம் ஃபைன் ஆனதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து இது வந்து 1/4 கிலோ மீனுக்கு வந்து ஒரு 2 2.5 ஸ்பூனு டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஃபைனாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீனில் போட்டு கரட்டிக்கலாம் கொஞ்சம் போ வாங்க இப்போது நம்ம அரைச்சி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அரைச்சாச்சு பைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம இப்போ இது மீனில் போட்டு கரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம வறுத்துடலாம் வறுக்கும்போது நான் வீடியோ அனுப்பி காட்டுறேன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ருசியாகவும் ரொம்ப வாசனையாகவும் இருக்குங்க இந்த பொரிச்ச மீன் ஆனால் நீங்கள் எந்த மீனுக்கு வேணாலும் இந்த மசாலா போட்டுக்கலாம் வஞ்சிர மீன்லேருந்து கொடுவா மீன்லேருந்து வாவல் மீன்லேருந்து எல்லா மீன்லேருந்து ஏரி மீன்லேருந்து எல்லாத்துக்கும் இந்த மசாலா போட்டு செய்யுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மசாலா வந்து இந்த மசாலா வந்து அப்படியே இந்த மீனில் வந்து ஒட்டி இருக்கும் பொறிச்சு எடுத்தா உதிராது நல்லா மசாலா வந்து மீனில் நல்லா ஒட்டி நல்லா இருக்கும்
சில மசாலாலாம் நம்ம போட்டோம்னா அப்படியே உதிர்ந்துரும் இல்லையா எண்ணெயிலேயே வெறும் மீன் கழுவி போட்ட மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்காது நல்லா மசாலா பிடிச்சி ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும் பாருங்க இப்போ நம்ம எல்லா மீனுக்கும் இந்த மசாலா போட்டு வச்சாச்சு இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கலாம் வாங்க இப்போ நம்ம அரை மணி நேரம் ஆயிடுச்சு மீன் நல்லா மசாலா ஊறிடுச்சு நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு பேன்ல எண்ணெய் ஊத்திடலாம் எண்ணெய் சூடாகட்டும்ங்க வாங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம ஒரு மீனை எண்ணெயில போட்டுறோம் நல்லா நிதானமா வேகட்டும் இப்போ மீனை பிரட்டி விடலாம் பாருங்க எப்படி ஒரு பிரட்டி விட ஈஸியா வருது பாருங்க அந்த மசாலா அப்படியே அதுலயே மீன்லயே இருக்கு பாருங்க மீனை விட்டு நவராம அப்படியே கம கமனு வாசனை வருதுங்க மீன் பொரிக்கிற மீன் வாசனை அப்படியே பக்கத்தில் கூட நிற்க முடியல அந்த அளவுக்கு ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க வாசனை அந்த மசாலாவோட வாசனையும் அந்த மீனோட வாசனை அப்படியே மிங்கிள் ஆகி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வாசனையும் வாங்க இப்போ நல்ல மீன் வந்துருச்சு நம்ம மீனெல்லாம் எடுத்துடலாம் நல்லா செவந்து பொரிஞ்சிருச்சு போக இதுக்கு மேலே நம்ம வேக விடக்கூடாது நல்லா முருகலாக வந்துருச்சு நம்ம மீன் அறுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் வறுத்த அரைச்சா வறுத்த மீன் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா சூப்பராக வாசனையாக டேஸ்டியான வறுத்த மீன் ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போது நாக்கில் எச்சு விடுற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் போல இருக்கு நான் ஒன்றும் சாப்பிடல இருந்தாலும் பார்த்தாலே தெரியுது பார்க்கவும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் அப்படியே மசாலா அப்படியே போட்ட மசாலா அந்த மீனில் அப்படியே அப்ளை ஆகி ரொம்ப பார்க்குறதுக்கே ரிச் லுக்காக இருக்குதுங்க அடுத்த உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோம் அம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்